குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஐயூபெக் சிஸ்டம். சரியா, இந்த ஐயூபெக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் லெவன்த்லேயே படிச்சிருப்பீங்க. ஐயூபெக் நாமல் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு எப்படி நம்ம வந்து ஐயூபெக் நாமல் கழிச்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஐயூபெக் அப்ளிகேஷன் தெரியும், இன்டர்நேஷனல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைடு கெமிஸ்ட்ரி இல்லையா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈதருக்கு எப்படி நேம் கொடுக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்பவுண்டு காமன் நேம், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அண்ட் ஐயூபெக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு காம்பவுண்டுக்கு அதனுடைய காமன் நேம் என்ன, அதனுடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா என்ன, ஐயூபெக் நேம் என்ன கொடுத்துருக்காங்க, ஐயூபெக் நேம் எப்படி நம்ம டெரிவ் பண்ணி கொண்டு வரணும்னு கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம லெவன்த்லேயே படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு ஐயூபெக் நேம் அப்படின்னா எத்தனை பேஸ்ட் ஆன் த த்ரீ ஃபேக்டர் என்னென்னு பார்த்தா அப்படின்னா, ஒன்று பார்த்தோன்னா ரூட் வேர்டு, சரியா, ஒன்று பார்த்தீங்கன்னா ரூட் வேர்டு, அதுக்கு முன்னாடி ப்ரிஃபிக்ஸு, அதுக்கு பின்னாடி சஃபிக்ஸ். இது மூணு இருக்கிறது தான் இல்லையா. ஸோ இந்த ப்ரிஃபிக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அதுலேயும் டூ டைப்பாக இருக்கும் இல்லையா. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸு, இன்னொன்று செகண்டரி ப்ரிஃபிக்ஸு. சிமிலர்லி சஃபிக்ஸ் அதேமாதிரி தான், ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சஃபிக்ஸு, இன்னொன்று செகண்டரி சஃபிக்ஸு. ஸோ இந்த சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி சஃபிக்ஸு செகண்டரி சஃபிக்ஸ் எப்படி சார் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைமரி சஃபிக்ஸ் அப்படிங்கிறது இந்த காம்பவுண்ட் சேச்சுரேட்டட் ஆர் அன்சேச்சுரேட்டடு, இது கார்பன் கார்பன் டபுள் பாண்டாக இருக்கா சிங்கிள் பாண்டாக இருக்குன்னு சொல்லக்கூடியதான் உங்களுக்கு வந்து ப்ரைமரி சஃபிக்ஸு. செகண்டரி சஃபிக்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச்சு காரணம் இருக்கும், அதுலேருந்து ஃபங்க்ஷன் குரூப் இருக்கக்கூடிய செகண்டரி சஃபிக்ஸு சொல்லுவோம். ப்ரிஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா அதுதான், ப்ரிஃபிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து சைக்கிளிக்காக இருக்கா அசைக்கிளிக்கான்னு பார்க்குறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் குரூப் அதாவது என்ன சப்ஸ்டிஷன் இருக்கக்கூடியது சரியா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காமன் காம்பவுண்டு, அது காமன் நேமு, அதுக்கு ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஐயூபெக் நேம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸு வித் பொசிஷன் நம்பர், ப்ரிஃபிக்ஸ் எந்த பொசிஷனில் இருக்குது என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்க்குறாங்க. அடுத்து ரூட் யூஸ்டு, எந்த ரூட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. அடுத்து ப்ரைமரி சஃபிக்ஸு செகண்டரி சஃபிக்ஸு சரியா. ஸோ நமக்கு இந்த ரூட்டு தெரியும் இல்லையா, அது கெமிஸ்ட்ரி டேபிள். ஒரு கார்பன்னா மீத்து, ரெண்டு கார்பனா ஈத்து, மூணுனா ப்ரொப்பு, பியூட்டு, பென்ட்டு, ஹெக்ஸெலாம் வரும் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டைமெத்தில் ஈத்தர் காமன் நேம் வந்து டைமெத்தில் ஈத்தர், அதுக்கு ஃபார்முலா சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ, ரெண்டு மெத்தில் குரூப் இருக்குது டைமெத்தில். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன ஈத்தர் இருக்குன்னா ஆக்சிஜன் பாண்ட், ஆக்சிஜன் தான் பாண்டு, ஆக்சிஜன் பாண்ட் இதுதான் ஃபங்க்ஷனல் குரூப் இல்லையா. ஸோ இப்போ டைமெத்தில் ஈத்தர் அப்போ என்ன உனக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா. ஸோ ரூட் வேர்டு அதாவது ப்ரிஃபிக்ஸ் பார்த்தப்பனா மீத் ஆக்சி, இந்த ஆக்சிஜன் ரெண்டு பக்கமே கார்பன் இருக்குது, ஏதோ ஒரு பக்கம் வந்து ஆக்சிஜன் போயிடும். ஸோ மீத் மெத்தில் மீத்தேன் அது கூட ஒரு ஆக்சிஜன் மீத் ஆக்சின்னு சொல்கிறோம், மீத்தேன் கூட மெத்தில் கூட ஒரு ஆக்சிஜன் இருக்குது மீத் ஆக்சின்னு சொல்கிறோம், அது இன்னொரு மெத்தில் இருக்கு. அப்போ மீத் ஆக்சி மீத்தேன் மீத்து ரூட் வேர்டு. அடுத்து சஃபிக்ஸ் பார்த்தப்பனா ஏஎன்இ, ஏன்னா எல்லாமே சிங்கிள் பண்ணுறதுனால ஏஎன்இ. ஸோ மீத் ஆக்சி மீத்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐசோப்ரொப்பைல் மெத்தில் ஈத்தர், ஐசோப்ரொப்பைல் மெத்தில் ஈத்தர். அந்த ஐசோப்ரொப்பைல் நமக்கு தெரியலையா, அதாவது ட்ரையாங்கிள் ஃபார்மில் வரணும், சிஹெச்சி டூ சாரி சிஹெச்சி பான் சிஹெச்சி த்ரீ சிஹெச்சி த்ரீ, இதுதான் உங்களுக்கு ஐசோப்ரொப்பைல் அப்படிங்குது. இந்த சிம்பிளாக சொன்னால் ஷார்ட் ஃபார்ம் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா, அதான் சொல்கிறது ட்ரையாங்கிள் ஃபார்ம் மாதிரி. இதான் உங்களுக்கு ஐசோன்னு சொல்கிறேன், ஐசோ ப்ரொப்பைல். மூணு கார்பன் இருக்குது, அப்போ ஐசோ மூணு கார்பனுக்கு ப்ரொப்பைலு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதுனால ஐசோன்னு சொல்லலாம், ஐசோ ப்ரொப்பைல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் குரூப் என்ன வந்து ஆக்சிஜன், அது கூட ஒரு மெத்தில் குரூப் இல்லையா, ஸோ மீத்தாக்சி. அது எந்த கார்பன் இருக்குதுன்னு பார்த்தோம்னா செகண்ட் கார்பன் சொல்லலாமா, சிஹெச் த்ரீ. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் லார்ஜ் நம்பராக வரக்கூடியதான் நம்ம இந்த பேரண்ட் சைன் எடுத்துக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பக்கம் ஒரு கார்பன் தான் இருக்குது, ஒன்று கார்பன் தான் இருக்குது, பட் இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒன் டூ த்ரீ மூணு கார்பன் இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதுதான் நம்ம பேரண்ட், இதை தான் நம்ம பேரண்ட் காம்பவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதை பார்த்து செகண்ட் கார்பனில் ஒரு மீத்தாக்ஸ் குரூப் இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபிக்ஸு டூ மீத்தாக்சி, செகண்ட் கார்பனில் ஒரு மீத்தாக்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, இதுதான் மீத்தாக்சி ஐசோப்ரொப்பல் ஈத்தர் இல்லையா. மீத்தாக்சி ப்ரொப்பு ஏன், மூணு கார்பன் இருக்குது ப்ரொப்பு, எல்லாமே சிங்கிள் பாண்டாக இருக்கிறதுனால ஏன்னு கொடுக்குறாங்க. ப்ரிஃபிக்ஸ் என்னது, செகண்ட் கார்பன் ஒரு மீத்தாக்ஸ் குரூப் இருக்குதா, ஸோ அப்போ டூ மீத்தாக்சி ப்ரோப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்சரி பியூட்டில் ஈத்தர், இதுக்கு இது காமன் நேம் பார்த்தீங்கன்னா எத்தில் மெத் ஐசோப்ரோப்பைல் மெத்தில் ஈத்தர் ரைட்டா. அதுக்கடுத்து இது டூ மீத்தாக்சி ப்ரோப்பேன் முடிஞ்சுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெர்சரி பியூட்டில் மெத்தில் ஈத்தர்,
ஸோ டெர்சரி பியூட்டில் மெத்தில் ஈத்தர். டெர்சரி பியூட்டில்னு தெரியல, நாலு கார்பன் இருக்கிறது. டெர்சரி பியூட்டில் மெத்தில் ஈத்தர், மெத்தில் இங்கே இருக்குது, மெத்தில் டெர்சரி நாலு கார்பன். டெர்சரின்னா பியூட்டில் அப்படின்னு நாலு கார்பன் இருக்கா. இது ஃபங்க்ஷன் குரூப் என்ன இருக்குது, ஆக்சிஜன் இருக்குது, அதுக்குள்ள அட்டாச்சு கார்பன் ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன், அதனால் டெர்சரின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் அதே தான், லார்ஜ் நம்பர் ஆஃப் கார்பன் எங்கே இருக்குது அதுதான் பேரண்ட் கார்பன் இருக்கும். அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எடுத்துக்கலாமா, எடுத்துக்கலாம். அதில் செகண்ட் கார்பனில் தான் ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்குது, அது இல்லாமல் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது ரைட்டா. ஸோ இப்போ என்ன சொல்லலாம், 2-மீத்தாக்சி, 2-மெத்தில் புரப்பு ஏன், எல்லாமே சிங்கிள் பண்ணாங்கல்ல புரப்பு ஏன், புரியுதா. அதாவது லார்ஜ் நம்பர் ஆஃப் கார்பன் எந்த வருதோ அதுதான் பேரண்ட் கார்பன் எடுத்துக்கணும். ஸோ 1, 2, 3 எடுத்துரும். இந்த பக்கம் பார்த்தோன்னா ரெண்டு கார்பன் தான் இருக்குது இல்லையா, அதனால் செகண்ட் கார்பன் ஒரு மீத்தாக்சியும் ஒரு மெத்தில் குரூப் இருக்குது. ஸோ மீத்தாக்சி 2-மெத்தில் புரப்பேன் ரைட்டா. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா அனிசோல் மெத்தில் ஃபினல் ஈத்தர். மெத்தில் ஃபினல் ஈத்தருங்கிறது காமன் நேமு, அதுக்கு வந்து கமர்ஷியல் நேம் பார்த்தோம்னா அனிசோல்னு சொல்கிறாங்க சரியா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பென்சின் ட்ரிங்க் இருக்குது முடியுதா. இது வந்து என்னது ரூட் வேர்டு பென்சின். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மீத்தாக்சி, அப்போ மீத்தாக்சி பென்சீன் ரைட்டா. அதாவது பென்சின்னு பார்த்தோன்னா 2-சைக்ளோஹெக்ஸின்னு வரணும், 1-ஹெக்ஸாட்ரையின்னு வரணும். அது சிம்பிளாக வந்து பென்சினை கொடுத்தா அதை அப்படியே நீங்கள் படிச்சுக்கோங்க சரி. அதுக்கடுத்து பார்த்தோன்னா எத்தில் ஃபினல் ஈத்தர், எத்தில் ஃபினல் ஈத்தர் அதாவது பினட்டோல். இதில் பார்த்தோம்னா ஈத்தாக்சி சார். இங்கே அதாவது இந்த ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா ஜெனரல் எங்கே லெசர் நம்பர் ஆஃப் கார்பன் எங்கே இருக்கோ அங்கே தான் சார் ஆக்சிஜன் கூப்பி சேரும் சரியா. லெசர் நம்பர் ஆஃப் கார்பன் எங்கே இருக்கோ அங்கே தான் உனக்கு ஆக்சிஜன் போய் ஆட் ஆகும். அப்படின்னு பார்த்தா இங்கே 6 கார்பன் இருக்குது, இங்கே மெத்தில் இருக்குது, அதனால் 1st கார்பன் கூட தான் சேர்த்து அதை மீத்தாக்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 6 கார்பன் இருக்குது, இங்கே 2 கார்பன் தான் இருக்குது இல்லையா, அதனால் ஈத்தாக்சி ஈத்தேன் ப்ளஸ் ஆக்சிஜன் ஈத்தாக்சின்னு வரும். அப்போ ஈத்தாக்சி பென்சீன் ஃபினல் ஃபினல் எத்தில் ஃபினல் ஈத்தர். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டைஃபினல் ஈத்தர், டைஃபினல் ஈத்தர் ரெண்டுமே ஃபினல் குரூப். பென்சின் இங்கே இருக்குது, இங்கே ஒரு ஃபினல் இங்கே ஒரு ஃபினல் காமன் நேம். அதேமாதிரி பார்த்தா டைஃபினல் ஈத்தரு. இப்போ ஐயூபிஎக் நேம் சொன்னால் இது ஒரு பென்சின் இதுவும் பென்சின் தான். அப்போ பென்சின் ப்ளஸ் ஆக்சிஜன் பென்சாக்சி ஃபினாக்சி ஃபினால் ஃபினால் இருந்துடக்கூடிய ஃபினால் ஆக்சி பெ அதாவது ஃபினாக்சி பென்சின் ரைட்டா. ஃபினாக்சி பென்சின். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என் கேப்டல் பெனல் ஈத்தர். ஸோ இது எப்படி சார் நம்ம எழுதலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா பென்சின் ட்ரிங்க் இருக்குது, 6CH2 குரூப். அப்படின்னா நான் இது மேலே எழுதுற பாருங்கள், 6CH5 பாண்ட் ஓ பாண்டு CH2 1, 2, 3, 4 CH2 பாண்டு CH2 அதுக்கப்புறம் CH3 6CH2 குரூப்பு அதுக்கப்புறம் பார்த்தா 1CH3 ரைட்டா. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது நம்பர் சார் லார்ஜ், இங்கே 6 கார்பன் தான் இருக்குது. பட் இங்கே பார்த்தோன்னா 1, 2, 3, 4, 5, 6, 7 ரைட்டா. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் எங்கே சார் போனால் ஃபீனால் பக்கம் தான் போவோம், அதுதான் ஃபீனாக்சின்னு கொடுத்துருக்காங்க பார் சரியா. அதேமாரி எந்த கார்பன் இருக்குதுன்னா 1st கார்பன் அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, இது 1st கார்பன். ஸோ இதுலேயே அட்டாச் ஆகிருக்கு ஃபீனால் ப்ளஸ் ஆக்சிஜன் ஃபீனாக்சி ஃபீனாக்சி கெப்டேன். அது 1st கார்பன் இருக்கிறாங்க, 1-ஃபீனாக்சி கெப்டேன் கொடுத்துருக்காங்க, ஹெப்டு ப்ளஸ் இஎன் ஹெப்டேன் கொடுத்துருக்காங்க ரைட்டா. அடுத்து ஐசோபென்டைல் ஃபினல் ஈத்தர், ஐசோபென்டைல் ஃபினல் ஈத்தர். அது எப்படி ஐசோ இங்கே சொன்னேன் இல்லையா, ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா, ட்ரையாங்கிள் ஃபார்ம் மாதிரி அதான் ஐசோன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4, 5 இருக்கா. ஸோ அதனால் ஐசோ பென்டைல் ஃபினல் ஈத்தர்னு கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதுக்கு ஐயூபிஎக் நேம் என்ன கொடுக்கலாம், எங்கள் ஃபங்க்ஷன் குரூப்பு இதுதான் ஃபங்க்ஷன் குரூப் இல்லையா. ஸோ இந்த பக்கம் பார்த்தா 6 கார்பன் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தா 1, 2, 3, 4, 5 கார்பன் தான் இருக்குது. ஸோ அப்போ ஆக்சிஜன் எங்கே போகும், உனக்கு 5 கார்பன் பக்கம் தான் வரும் ரைட்டா. ஸோ அப்போ நேம் கொடுத்தீங்க அப்படின்னா 1, 2 இங்கேருந்து கொடுக்கணும், 1, 2, 3, 4. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எந்த கார்பனில் உங்களுக்கு மெத்தில் குரூப் இருக்குது, 3rd கார்பனில் மெத்தில் குரூப் இருக்கா. ஸோ 3-மெத்தில், 1st கார்பனில் ஃபீனாக்சி சார் பியூட்டாக்சி, 3-மெத்தில், 1-பியூட்டாக்சி பென்சீன் புரியுதா. ஸோ அடுத்து டைமெத்தில் கிளைகோலேட், டைமெத்தில் கிளைகோலேட்
சொல்ல பாருங்கள். டைமெத்தில் கிளைகோலேட்டு இது எப்படி கொடுக்கலாம் உங்களுக்கு? இது இது ஒரு மீத்தாக்சி ரைட்டா, அதுக்கப்புறம் இங்கே ஒரு மீத்தாக்சி இருக்கா ரைட். இப்போ இது ஒன் கார்பன் செகண்ட் கார்பன் ஆர் ஒன் டூ எப்படி வச்சுக்கலாம். ஸோ 1.2 டைமீத்தாக்சி ஈத்தேன், ஈத்தேன் இருக்குது, இங்கே ஒரு மீத்தாக்சி, இங்கே ஒரு மீத்தாக்சி. ஸோ இப்போ 1.2 டைமீத்தாக்சி ஈத்து ஏன் ஈத்தேன் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து எவால்வேட்டிவ் செல்ஃபு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கிவ் த ஐயூபிஎக் நேம் ஆஃப் ஃபாலோயிங் ஈத்தர்ஸ் அண்ட் கிளாஸிஃபை த தெம் சிம்பிள் ஆர் மிக்சிடு. சிம்பிள் ஆர் மிக்சிடு ஈத்தர் அப்படின்னு வந்து சிம்பிள் ஈத்தர் என்ன சார்னா இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் அட்டாச்சு கார்பன் ஆன் போத் சைட் சேமாக இருக்கும். இது ஃபங்க்ஷன் குரூப்பு இல்லையா, ஸோ ரெண்டு பக்கமே சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா அது சிம்பிள் ஈத்தர் CH3. டிஃப்ரெண்ட் நம்பராக இருந்ததுன்னா அது மிக்சடு ஈத்தர். புரியுதா? ஈத்தருக்கு ஃபங்க்ஷன் குரூப் பார்த்தோன்னா பாண்டு ஓ பாண்டு இதுதான் உங்களுக்கு ஃபங்க்ஷன் குரூப் ஆஃப் ஈத்தர். ஸோ இது பக்கம் இந்த ஃபங்க்ஷன் அட்டாச்சு ஆன் போத் சைடு சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்தால் ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச்சு ரெண்டு பக்கமே பார்த்தா சேம் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சிம்பிள் ஈத்தர். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் இருந்துச்சுன்னா அது மிக்சடு ஈத்தர் சரியா? ஸோ அப்போ இது ஈஸியாக உங்களுக்கு தெரிஞ்சு இது ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. மிக்சடு ஈத்தர் சிம்பிள் ஈத்தர் மிக்சடு ஈத்தர் கண்டிப்பாக கேட்பாங்க, அதை நீ தெளிவாக பார்த்துக்கோ. ஸோ அப்போ சிம்பிள் ஈத்தர் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ஆக்சிஜன் கூட ரெண்டு பக்கமே அட்டாச்சு கார்பன் சேமாக இருந்துச்சுன்னா சிம்பிள், டிஃப்ரெண்ட் அதுன்னா மிக்சடு ஈத்தர் சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே தானே வருது ரெண்டு கார்பன் வருது, இங்கே பார்த்தோன்னா CH2 மூணு கார்பன் வந்து இங்கே நாலு வந்துடுது இல்லையா. ஸோ அப்போ அதை பார்த்தா என்ன சொல்லலாம், மிக்சடு ஈத்தர்னு சொல்லிடலாமா ரைட்டு. மிக்சடு ஈத்தர் இதுக்கு எப்படி சார் நேம் கொடுக்குன்னு பார்த்தப்பன்னா எழுதுங்க பார்க்கலாம் ஃபார்முலாவை, உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் எழுதி கூட பார்த்துக்கோங்க ரைட்டா. எப்படி சார் அதை எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ CH3 பாண்டு CH2 பாண்டு ஆக்சிஜன் பாண்டு CH2 வந்து மூணு குரூப் இருக்கணுமா, CH2 பான் CH2 பான் CH2 மூணு வந்துருச்சா, அதுக்கடுத்து ஒரு CH3 ரைட்டா. ஒன்று ரெண்டு மூணு நாலு கார்பன். இப்போ என்ன சொன்னோம், ஆக்சிஜன் எந்த பக்கம் சார் போகணும் பார்த்தோன்னா எந்த பக்கம் லெஸர் நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கோ அந்த பக்கம் தான் போகும். ஸோ அப்போ இந்த பக்கம் பார்த்தோன்னா ரெண்டு கார்பன் தான் இருக்குது, ஸோ ஆக்சிஜனுக்கு ரெண்டு கார்பன் கூட சேர்ந்துடும். இப்போ நேம் என்ன வரும், 1, 2, 3, 4. ஸோ அப்போ ஈத்தாக்சி பியூட்டேன் வரும், எந்த கார்பன் இருக்குது ஃபஸ்ட் கார்பன் இருக்கு இல்லையா, அதனால் 1-ஈத்தாக்சிபியூட்டேன் ரைட்டா. 1-ஈத்தாக்சிபியூட்டேன் நேம் எழுதிக்க மாதிரி 1-ஈத்தாக்சிபியூட்டேன் 1-ஈத்தாக்சிபியூட்டேன் ரைட்டா. இது என்ன இதுன்னா மிக்சடு ஈத்தர், ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா ரெண்டு கார்பன் இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தா நாலு கார்பன் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் ரெண்டு பக்கம் இருக்கிற கார்பன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால மிக்சடு ஈத்தர் அப்படிங்களா ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி சார் நம்ம சொல்கிறது, இதை பார்த்தீங்கன்னா குளோரின் மீத்தாக்சி குரூப் இருக்கு இல்லையா, இது இந்த ப்ளஸ் எஃபெக்ட் வச்சு சொல்லலாம், ரியாக்டிவிட்டி வச்சு சொல்லலாம். ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா குளோரின் மெத்தில் குரூப் அது இது மைனஸ் எஃபெக்ட், இது ப்ளஸ் எஃபெக்டா. ஸோ அப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தீங்கன்னா நம்பர் கொடுக்கும்போது 1, 2, 3, 4, 5, 6. ஸோ என்ன வரும், 1-மீத்தாக்சி 4-குளோரோ 1-மீத்தாக்சி 1-மீத்தாக்சி சொன்னால் 1-மீத்தாக்சி 4-குளோரோ பென்சீன். 1-மீத்தாக்சி ஃபஸ்ட் கார்பனில் ஒரு மீத்தாக்சி இருக்குது, ஃபோர்த்து கார்பனில் உங்களுக்கு குளோரின் இருக்கு இல்லையா, அப்போ 1-மீத்தாக்சி 4-குளோரோ பென்சீன் கொடுக்கலாம். இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் எந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் ஒரு கார்பன் தான், இந்த பக்கம் 5 கார்பன் இருக்கு இல்லையா. ஸோ இது என்ன அது மிக்சடு ஈத்தர்னு சொல்லலாம். 1-மீத்தாக்சி ஒன் மீத்தாக்சி 4-குளோரோ பென்சீன் 1-மீத்தாக்சி 4-குளோரோ பென்சீன் ரைட்டா, இது மிக்சடு ஈத்தர். அதுக்கடுத்து தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது என்ன சார்னு பார்த்தோம்னா எது சார் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னா மெத்தில் குரூப் தான் ரியாக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் சரியா? ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இது ரியாக்டிவிட்டி அதிகமாக இருந்தால் நம்பர் இங்கேருந்து கொடுங்க 1, 2, 3, 4, 5, 6. ஸோ அப்படின்னா அது 3-ஈத்தாக்சி மெத்தில் 1-மெத்தில் பென்சீன் ஈத்தாக்சி, இது ஃபஸ்ட்டு வருது இல்லையா ஈத்தாக்சி அல்பப்படி இதை இதில் ஃபஸ்ட்டு வரும். ஸோ இப்போது 1, 2, 3 ஈத்தாக்சி
த்ரீ ஈத்தாக்சி த்ரீ ஈத்தாக்சி ஒன் மெத்தில் ஒன் மெத்தில் பென்சீன் ஒன் மெத்தில் பென்சீன் இது மிக்ஸ்டு ஈத்தர் ரைட்டா. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் இது எத்தனை கார்பன் சுற்றி த்ரீ கொடுத்துருக்காங்க ஸ்கெட்ச் இல்லை அதனால் இந்த பிரான்ச் இது ட்ரெசரியாக தான் இருக்கும். அது எப்படி சார் நம்ம எழுதுறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை பாருங்கள் சி பாண்டு சிஹெச்சு த்ரீ ஒன்று இங்கே ஒரு சிஹெச்சு த்ரீ இங்கே ஒரு சிஹெச்சு த்ரீ பாண்டு ஆக்சிஜன். ஸோ கார்பன் மூணு சிஹெச்சு குரூப்பு அதே மாதிரி இருக்குமா கார்பன் சிஹெச்சு த்ரீ பாண்டு சிஹெச்சு த்ரீ பாண்டு சிஹெச்சு த்ரீ ரைட்டா. இப்போ இதே மாதிரி கொடுக்கலாம் பேரண்ட் கார்பன் எதுன்னு பார்க்கணும் இல்லையா. ஸோ ஒன் டூ த்ரீ எந்த பக்கம் பார்த்தாலும் த்ரீ கார்பன் வருதா. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் செகண்ட் கார்பன் மெத்தில் குரூப்பு ஒரு ப்ரொபாக்சி இருக்குது ப்ரொப்பீன் செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் ப்ரொபாக்சி சொல்லலாமா ப்ரொபாக்சி மெத்தின். ஸோ அப்போ நேம் என்ன உங்களுக்கு த்ரீ டூ மெத்தில் ப்ரொபாக்சி செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப் ஒன் டூ த்ரீன்னு வச்சுன்னா டூ மெத்தில் இது கூட எனக்கு ப்ரொப்பெயின் ப்ரொபாக்சி டூ மெத்தில் ப்ரொப்பெயின் செகண்ட் கார்பன் ரெண்டுமே என்னது ரெண்டுமே செகண்ட் டூ டூ மெத்தில் புரப்பு ஆக்சி டூ மெத்தில் புரப்பேன் சரியா. ஸோ டூ மெத்தில் புரப்பாக்சி டூ மெத்தில் புரப்பேன் ரைட்டா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச் டூ பான் டபுள் ஒன் சிஹெச் சிஹெச் இதுக்கு என்ன சொல்லலாம் பார்த்தப்பா எதுக்கு ஃபங்க்ஷன் பீரியட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எதுக்கு ஃபங்க்ஷன் டபுள் பாண்டுக்கு வருமா டபுள் பாண்டுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் இல்லையா. ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா ஒன் சாரி ஒன் டூ த்ரீ சரியா த்ரீ தேர்டு கார்பன் ஒரு குளோரின் இருக்குது ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ என்ன உனக்கு த்ரீ மீத்தாக்சி த்ரீ குளோரோ த்ரீ மீத்தாக்சி குளோரின் தான் ஃபஸ்ட்டு சி தான் ஃபஸ்ட்டு இல்லையா ஆல்பபடி கடல. ஸோ அப்போ த்ரீ குளோரோ த்ரீ மீத்தாக்சி ப்ரொப்பீன் ப்ரொப்பீன் டபுள் பாண்ட் யூ வந்து அதனால் ப்ரொப்பீன் வரும் ப்ரொப்பு ஒன் ஈன் ப்ரொப்பீன் ஃபஸ்ட் கார்பன்லேயே டபுள் பாண்ட் இருக்கனால ப்ரொப்பு ஒன் ஈன் புரியுதா. த்ரீ குளோரோ த்ரீ மீத்தாக்சி புரப்பு ஒன் ஈன் புரப்பின்னு சொல்லலாம் ஒன் புரப்பின்னு சொல்லலாம் அதில் புரப்பு ஒன் ஈன்னு சொல்லலாம் சரியா. த்ரீ குளோரோ த்ரீ மீத்தாக்சி புரப்பு ஒன் ஈன். அடுத்து ஃபார்முலா கேட்குறேன் டை பென்சைல் ஈத்தர் பென்சைல் ஃபார்முலா என்னது சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் சிஹெச் டூ ஓஹெச் பென்சைல் ஆல்கால் ரைட்டா. ஓஹெச் அப்படிங்கிறது பென்சைல் ஆல்கால். ஸோ இங்கே டை பென்சைல் ஈத்தர் கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ இந்த ஹெச் ரிமூவ் பண்ணிட்டுனா அதான் உனக்கு ஃபார்முலா. ஸோ அப்போ என்ன ஃபார்முலா வரும் சி சிக்ஸு ஹச் ஃபைவு சிஹெச் டூ பாண்டு ஓ பாண்டு சிஹெச் டூ சி சிக்ஸ் ஹச் ஃபைவ் டை பென்சைல் ஈத்தர். அடுத்து வினைல் அல்லைல் ஈத்தர் வினைல் அப்படிங்கிறது சிஹெச் டூ பாண்டு சிஹெச் இல்லையா. ஸோ அப்போ சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் பாண்ட் ஓ பாண்டு சிஹெச் டூ அல்லைல் குரூப் சிஹெச் டூ பாண்ட் சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ பாண்டு சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் டூ ரைட்டா வினைல் அல்லைல் ஈத்தர் ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர். ஸோ இது இம்பார்ட்டன்ட் சார். சில பார்த்தீங்கன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஈத்தர் த்ரீ மெத்தட் இருக்குது சார். ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தோம்னா இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கால் இன்டர் மாலிகுலர் டீஹைட்ரேஷன் மீன்ஸ் ரிமூவல் ஆஃப் வாட்டர் டீஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் ரிமூவ் பண்ணக்கூடியது ஆஃப் ஆல்கால் ஆல்காலிருந்து வாட்டர் மாலிக் ரிமூவ் பண்ணிங்கன்னா உனக்கு என்னது ஈத்தர் ஃபார்ம் ஆகும். இன்டர் மாலிகுலர் அப்படின்னா பிட்வீன் த மாலிகுல் இன்ட்ராங்கிறது வித்தின் த மாலிகுல் புரியுதா. இன்ட்ரா அப்படிங்கிறது ஐஎன்டிஆர்இன் வந்து வித்தின் த மாலிகுல் இன்டர் அப்படிங்கிறது பிட்வீன் த மாலிகுல் பிட்வீன் த மா ஆல்கால் ரெண்டு மாலிகுல் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து வாட்டர் மாலிக் ரிமூவ் பண்ணால் உனக்கு ஃபார்ம் ஆகுது ஈத்தராக இருக்கும் சரியா. வி ஹேவ் ஆல்ரெடி லேர்ன் தட் தென் எத்தனால் ஸ்ட்ரீட்டட் வித் கான் வச்சுட்டு எஸ் ஓஃபோர் அது முன்னாடி நம்ம படிச்சிருக்கிறோம் எத்தனால் வந்து கான் வச்சுட்டு எஸ் ஓஃபோர் கூட ஃபோர் ஃபார்ட்டி த்ரீ கேள்வி நீங்கள் ஹீட் பண்ண அப்படின்னா
என்னவாக மாறினா எலிமினேஷன் ரியாக்ஷன் ஆகும். சரி, வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகிட்டு அல்கீன் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. டேக்ஸ் பேஸ் டு ஃபார்ம் ஈத்தீன், ரைட்டா? இந்த சேம் ரியாக்ஷன், இதே ரியாக்ஷனை எப்போ எடுக்கிறாங்க கேரட் அவுட்டு 413 கெல்வினுக்கு எடுத்தினா, சப்ஸ்டியூஷன் கம்ப்ளீட்ஸ் ஓவர் எலிமினேஷன் டு ஃபார்ம் ஈத்தர். எலிமினேஷன் எடுத்துகிட்டு நம்ம ஈத்தர் ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்புறம் 2 மோல் ஆஃப் ஈத்தர் இது எப்படி சொல்லி எடுத்துக்கலாம் பார்த்தப்பனா, CH2 CH3 CH2 OH, எத்தனால் 2 மோல் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று எடுத்துக்கலாமா, 2 மோல் CH3 CH2 OH, ரிமூவல் ஆஃப் வாட்டர் போயிடுச்சு அப்படின்னா மீது எனக்கு CH3 CH2 CH2 CH3 CH2 CH3 ஃபார்ம் ஆயிடுச்சா, ரிமூவல் ஆஃப் வாட்டர். இப்போ டை எத்தில் ஈத்தர் ஈத்தாக்சி ஈத்தேன் வரும். ஸோ இது மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். திஸ் மெத்தட் ஈஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் சிம்பிள் ஈத்தர் அண்ட் நாட் சூட்டபிள் ஃபார் த ப்ரிப்பேரிங் மிக்ஸ்ட் ஈத்தர். இது வேணால் ஒன் மார்க் கேட்கலாம். விச் ஆம் அதை யூஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் சிம்பிள் ஈத்தர் அப்படின்னா இன்டர்மீடியட் டீஹைட்ரேஷன் இது வரணும், பட் டிஃபிகல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷன் செப்பரேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். மிக்ஸி டு நாட் சூட்டபிள் ஃபார் ப்ரிப்பேரிங் மிக்ஸ்ட் ஈத்தர் இஃப் த மிக்சர் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ஆல்கால். ஸோ டூ டிஃப்ரெண்ட் ஆல்கால் எடுத்துட்டால் தான் உனக்கு மிக்ஸ்ட் ஈத்தர் கிடைக்கும். யூஸ்டு மிக்சர் ஆஃப் டைப் டிஃப்ரெண்ட் ஈத்தர் வில் பி ஃபார்ம்டு அண்ட் தே ஆர் டிஃபிகல்ட் டு செப்பரேட்டு. அதாவது மிக்ஸ்ட் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ணலாம், பட் அதை செப்பரேட் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்க, சிம்பிள் ஈத்தர் ப்ரிப்பேர்னு வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. புரியுதா? டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆல்கள் எடுத்துனா, இப்போ ஒன்று எத்தில் எத்தனால் இன்னொன்று ப்ரொப்பனாக எடுத்துட்டுனா இந்த எத்தில் ப்ரொப்பல் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ எத்தில் ப்ரொப்பல் ஈத்தர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் இந்த 2 கார்பன் இருக்கும், இன்னொரு பக்கம் 3 கார்பன் இருக்கும். அப்படிம்போது என்ன சொல்லலாம், இது மிக்ஸ் ஈத்தர்னு சொல்லலாமா? ஸோ அது மிக்ஸ் ஈத்தர் வரும்போது பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் மிக்ஸ்ட் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அப்படிம்போது இதை செப்பரேட் பண்ணக்கூட டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, இந்த மெத்தடில் நம்ம மிக்ஸ் ஈத்தர் ப்ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க, ரைட்டா? அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிசம் கொடுத்துருக்காங்க பாருங்க, எத்தனால் ரியாக்ஷன் மெக்கானிக் எத்தனால். அதுக்கு சல்ஃபரிக் ஆசிட் போட்டோம்னா புரோட்டனேஷன் ஆகும் சார். சல்ஃபரிக் ஆசிட்டுக்கு ஃபார்முலா திரும்பியா H2SO4, ரைட்டா? ஸோ இந்த H2SO4 எப்படி எழுதியிருக்காங்கன்னா, HOSO3 ஹச்சுன்னு பிரித்து எழுதியிருக்காங்க, ரைட்டா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் மேலே லோன் பேராஃபராக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த லோன் பேராஃபராக்டர் என்ன சார்னு பார்த்தோம்னா, ஸோ ஆசிட்டில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் போய் அட்டாக் பண்ணுது. 20 மார்க் போட்டிருக்காங்க பாரு, போட்டிருக்காங்க பாரு. ஸோ இப்போ இது வந்துச்சுன்னா புரோட்டனேஷன் தான், புரோட்டனேஷனாக ஆக்சிஜன், ஆக்சிஜன் வந்து புரோட்டன் ஒரு ஹைட்ரஜன் ஆட் பண்ணிக்குது. ஸோ அப்படியும் பார்த்தப்பனா இந்த இடத்துல வரும்போது ஆக்சிஜனுக்கு பேலன்ஸ் 2 தான், பட் இங்கே 3 இருக்குல்லையா, அதனால பாசிட்டிவ் சார்ஜ் காமிக்கிறாங்க. அப்போ இது நியூட்ரல் ஆகணும்னா இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகிட்டு என்ன உனக்கு ரிமூவ் பண்ணேன்னா வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆயிரும். இந்த பாண்டு பிரேக் ஆகும்போது ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ் ப்ளஸ் நியூட்ரல் ஆகிட்டு இங்கே மீது என்ன இருக்கும், ஒரு ப்ளஸ் இருக்கும், ரைட்டா? CH3 CH2 ப்ளஸ் மட்டும் இருக்கும். இப்போ வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னொரு மூலம் எத்தனால் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்டாக் பண்ணுது, ரைட்டா? என்ன சொல்லணும் புரியுதா? ஃபஸ்ட்டு 1 மோல் ஆஃப் ஆள்கள் எடுத்துக்கிறோம், அந்த ஆள்கள் ஓகச்சிலேருந்து ஆக்சிஜன் என்ன வருது, சல்ஃபரிக் ஆசிட் இந்த ஹைட்ரஜன் ஒன்று அப்சர்வ் பண்ணிக்குது, புரோட்டனேஷன் ஆகுது. அப்போ ஆக்சிஜன் வேல்யூஸ் 3 மாறுது, அதனால ஆக்சிஜன் மேலே பாசிட்டிவ் சார்ஜ் வச்சுருக்காங்க. ஸோ இதை நியூட்ரலாக பண்ணணும் அப்படின்னா இந்த பாண்டை பிரேக் பண்ணும்போது பிரேக் ஆகும்போது இதுவும் நெகட்டிவ் எடுத்துகிட்டு நியூட்ரலாக வாட்டர் மாதிரி ரிமூவ் ஆயிடுது. அப்போ என்ன இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், ரைட்டா? ஸோ அதுக்கடுத்து இன்னொரு மூலம் எத்தனால் இருக்கு ஆள்கள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கும் லோன் பேப்பர் எலக்ட்ரான் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அட்டாக் பண்ணும்போது இந்த 0 மார்க் போட்டுருக்காங்க. அட்டாக் ஆகும்போது பார்த்தப்பன்னா டு ஃபார்ம் CH3 CH2 OH CH2 CH3, இங்கே ஒரு பாசிட்டிவ் வருது. ஸோ இதை நியூட்ரல் பண்ணணும் அப்படின்னா இந்த H+ ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் H+ ரிமூவ் பண்ணால் ஒரு நெகட்டிவ் சைன் கிடைக்கும். இந்த நெகட்டிவ் சைன் எங்கே போகுது, இந்த புரோட்டான் கூட பாசிட்டிவ் கூட சேர்ந்து நியூட்ரலாக மாறிடுது. வாட்டர் ஆட் பண்ணுறோம், வாட்டர் ஆட் பண்ணும்போது வாட்டரில் இருக்கிற ஆக்சிஜனுக்கு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான், ஸோ எக்ஸ்ட்ரா புரோட்டான் அக்செப்ட் பண்ணிவிட்டு H3O+ வெளியே போயிடுது. மீது என்னது, ஈத்தர் ஃபார்ம் ஆகுது, ரைட்டா? ஸோ அடுத்து பார்த்தோன்னா வில்லியம்சன் சிந்தசிஸ். அடுத்து வில்லியம்சன் சிந்தசிஸ் பாருங்கள். வென் ஆல்கைல் ஹாலைட் ஹீட்டட் வித் ஆல்கஹாலிக் சொல்யூஷனாக சோடியம் அல்காக்சைடு, ஆல்கைல் சொல்யூஷன் ஆல்கைல் ஹாலைடு ட்ரீட்டட் வித் ஆல்கஹாலிக் சொல்யூஷனாக சோடியம் அல்காக்சைடு, இந்த கரஸ்பாண்ட் ஈத்தர் ஆர் அப்டைன்டு, இந்த ரியாக்ஷன் இஸ் SN2 மெக்கானிசம் கேட்குறாங்க. இது வேணும் ஒன்றாக கேட்பாங்க, வில்லியம்சன் சிந்தசிஸ் ஃபாலோடு பை SN2 மெக்கானிசம் அது கேட்போம், சரியா? இதில் பார்த்திங்க அப்படின்னா சோடியம் மீத்தாக்சைடு ப்ளஸ் எத்தில் புரோமைடு, சோடியம் மீத்தாக்சி மெத்தில் புரோமைடு, ஏன்னா ரிமூவல் ஆஃப் சோடியம் புரோமைடு போயிடுச்சு அப்படின்னா சோடியம் புரோமைடு
அடுத்தது இருக்கு எத்தில் மெத்தில் ஈத்தர், எத்தில் மெத்தில் ஈத்தர், அதான் இது ஈத்தாக்சி பென் ஈத்தாக்சி மீத்தாக்சி ஈத்தேன் கிடைக்கும், மீத்தாக்சி ஈத்தேன். சரி, அதே மாதிரி மெக்கானிசம் கொடுத்துருவோம் பாரு, சிஹெச்ரி ஓ மைனஸ் என்ஏ ப்ளஸ்ஸு ப்ளஸ் சிஹெச்ரி சிஹெச்ரி பிஆர் மைனஸ் என்ஏ பிஆர் மீத்தாக்சி ஈத்தேன் கிடைக்குது. ஈட்டா சில பார்த்தீங்க அப்படின்னா வினோ தட்டு பிரைமரி ஆல்கல் ஹைலைட் ஆர் மோர் சப்செப்டபிள் ஃபார் எஸ்என் டூ மெக்கானிசம். அதாவது எஸ்என் டூ மெக்கானிசம் பார்த்தா பிரைமரி ஆல்கல் ஹைலைட் தான் மோ மோ சூட்டபிலிட்டி ரியஜெண்டாக இருக்கும் அப்படிங்க. ஹென்ஸ் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் மிக்ஸ்டு ஈத்தர் ஹேவிங் பிரைமரி அண்ட் டெர்சரி ஆல்கல் குரூப்பு. ஃபார் த ப்ரிப்பரேஷன் மிக்ஸ்டு ஈத்தர் வேணும் அப்படின்னா பிரைமரி இருக்கும் டெர்சரி செகண்டரி எல்லா ஆல்கல் குரூப்புமே இருக்கும். ஸோ என்ன பண்ணலாம், பிரைமரி ஆல்கல் ஹைலைடு அண்டு டெர்சரி ஆல்காக்சைடு ஆர் யூஸ்டு, பிரைமரி ஆல்கல் ஹைலைடு அதுக்கடுத்து வந்து டெர்சரி ஆல்காக்சைடு யூஸ் பண்ணலாம், பிரைமரி ஆல்கல் ஹைலைடும் டெர்சரி ஆல்காக்சைடு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற யூஸ்டு. அண்ட் அதர் கேன் அப்படி இல்லாமல் வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தோன்னா, இப்போ யூஸ் டெர்சரி ஆல்கல் ஹைலைடு பிரைமரி ஆல்காக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா எலிமினேஷன் டாமினேட் அண்ட் சக்சீடு ஓவர் த சப்ஸ்டியூஷன் ஆஃப் ஃபார்ம் த ஆல்கீன். ஸோ இப்போ பார்த்தோன்னா பிரைமரி ஆல்கல் ஹைலைடும் டெர்சரி ஆல்காக்சைடு எடுத்துட்டுனா உனக்கு மிக்ஸ் ஈத்தர் ஃபார்ம் ஆகும். அப்படி இல்லாமல் அண்ட் அதர் கேன் இஃப் த டெர்சரி ஆல்கல் ஹைலைடும் பிரைமரி ஆல்காக்சைடுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா எலிமினேஷன் டாமினேட் பண்ணிவிட்டு சக்சீடு ஓவர் த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் ஃபார்ம் ஆகும், அது என்ன ஆல்கீன் ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா, ஸோ இந்த மெக்கானிசம் பாருங்கள், புரோமினேஷன் டெர்சரி ஆல்காக்சைடு, டெர்சரி ஆல்காக்சைடு பிரைமரி ஆல்கல் ஹைலைடு சரியா எடுத்துட்டோன்னா உனக்கு என்னது, டூ மெத்தில் டூ மீத்தாக்சி ப்ரொப்பேன் செகண்ட் கார்பனில் ஒரு மெத்தில் குரூப்பும் ஒரு மெத்தில் குரூப்பும் அடுத்து செகண்ட் ஒரு மீத்தாக்சி குரூப் இருக்கனால டூ மெத்தில் டூ மீத்தாக்சி ப்ரோப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. இப் டெர்சரி பியூட்டில் புரோமைடு, டெர்சரி பியூட்டில் புரோமைடு அண்டு சோடியம் மீத்தாக்சைடு பிரைமரி மோனாக்சைடு எடுத்துக்கணும். எடுத்துட்டோம்னா ஏன்னா அதுக்கு எலிமினேஷன் ஃபார்ம் ஆகுது, ஆல்கீன் உருவாகுது அப்படிங்கிற, அதாவது இந்த என்ஏ ப்ளஸ்ஸு பிஆர் மைனஸ்ஸு ஆக்சிஜன் அட்டாக் இருந்தால் ஹச் ப்ளஸ், அப்போ என்ன ஃபார்ம் ஆகும், இங்கே ஹச் ப்ளஸ்ஸு பிஆர் போகுது இல்லையா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹச் இங்கே ஒரு ஹைட்ரஜன், இந்த ஹைட்ரஜன் இந்த ஹைட்ரஜன் சேர்த்து சிஹெச் டூ, அது இங்கே ஒரு ஹைட்ரஜன் இல்லையா, சிஹெச் டூ ஓஹெச் இங்கே வெளியே ஓஹெச் வெளியே வருது, சிஹெச் த்ரீ ஓஹெச் போச்சு, அங்கே சிஹெச் டூ இருக்குது. இந்த பாண்டிங் ஷிஃப்ட் ஆச்சுன்னா சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் த்ரீ பாண்ட் சிஹெச் த்ரீ ரைட்டா, ப்ளஸ்ஸு மெத்தனால் சோடியம் புரோமைடு ஃபார்ம் ஆகுது ஃப்ரீ தானே. அந்த சிஹெச் த்ரீ ஓ இந்த பாண்ட் வந்து ஹைட்ரஜன் அட்டாச் ஆச்சுன்னா சிஹெச் த்ரீ ஓஹெச்சாக மாறுது, என்ஏ ப்ளஸ் பிஆர் மைனஸ் வெளியே போயிடுது. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ப்ளஸ் போச்சு மைனஸ் இருக்குது, இந்த மைனஸ் போச்சுன்னா ப்ளஸ் பிஆர் மைனஸ் போச்சுன்னா இங்கே ப்ளஸ் இருக்கா, இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு சார் டபுள் பாண்டாக மாறுது, சிஹெச் த்ரீ டபுள் பாண்ட் சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ டூ மெத்தில் ப்ரொப்பு ஒன் ஈன் கிடைக்குது ரைட்டா. ஸோ மெத்திலேசன் ஆஃப் ஆல்கால், ஆல்கால் மெத்திலேசன் பண்ணுறாங்க அப்படின்னா மெத்தில் ஈத்தர் கேன் பி ப்ரிப்பேர்ட் பை ட்ரீட்டிங் அன் ஆல்கால் வித் டைசோமீத்தேன் இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் ஃப்ளோரோபோரிக் ஆசிட்டு, கேட்டலிஸ்ட் ஃப்ளோரோபோரிக் ஆசிட் ரைட்டா. இப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ ஓஹெச் எத்தனால் எத்தனால் இது என்னது சிஹெச் டூ என்ட்ருன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சிஹெச் டூ என்ட்ரு என்னது டூ டைம் வரும், சிஹெச் டூ டபுள் பாண்ட் என் சாரி இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச் டூ பாண்டு என் டபுள் பாண்டு என் பாண்ட் இப்படி வரும் சார் சிஹெச் டூ என் டூ ரைட்டா. ஸோ இப்போ ஹீட் பண்ணால் நைட்ரஜன் கேஸ் ரிமூவ் ஆயிரும் ஆயிடுச்சா, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிஹெச் டூ கூட இந்த ஹைட்ரஜன் வந்து பாண்ட் ஆகுது. ஸோ அப்போ சிஹெச் த்ரீ சிஹெச் டூ பாண்டு ஓ சிஹெச் த்ரீ எத்தில் பினல் ஈத்தர் எத்தில் மெத்தில் ஈத்தர் அப்படின்னா மீத்தாக்சி ஈத்தேன்னு கிடைக்கும் ரைட்டா. ஸோ அடுத்து எவால்யூட்டிவ்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இது முன்னாடி சொன்ன மாதிரி தான், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் வில் கிவ் த ஃபோர் ஒன் மீத்தாக்சி ஃபோர் நைட்ரோ பென்சின், இது எது சார் ஃபார்ம்னு பார்த்தோன்னா செகண்ட் செட்டு சொன்னோம் இல்லையா, பிரைமரி ஆல்கல் ஹைலைடு இருந்ததுன்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும், அதாவது ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்கும் டெர்சரி ஆல்காக்சைடு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபினாக்சைடு முன்னாடி கொடுத்துருக்கேன் எவால்யூட்டிவ்ஸில் பதிலாக இருக்கும் இதில் பாருங்கள், ஓகே இதில் பாருங்கள் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் வில் கிவ் த ஒன் மீத்தாக்சி ஃபோர் நைட்ரோ பென்சின். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நைட் ப்ரோமோ பென்சின் இருக்குது, சோடியம் ஃபினாமீத்தாக்சைடு இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் ஃபினாக்சைடு ப்ரோமோ மீத்தேன் இருக்குது இல்லையா.
ஸோ இது எப்படி சார், எது சார் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே ஈத்தர் ஃபார்ம் ஆகும், சேம் ப்ராடக்ட் வரும் தான். பட் இதில் இது இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தேன் அப்படின்னா, ப்ரோமோ மீத்தனிஸ் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தோன்னா, அல்கைல் ஹேலைடு இஸ் ஹைலி ரியாக்டிவ் தென் அரைல் ஹேலைடு. அரைல் ஹேலைடு கம்பேர் பண்ணும்போது அல்கைல் ஹேலைடு ஹைலி ரியாக்டிவாக இருக்குது, சிம்பிளாக சொல்லப்போலாம். சரி, அப்போ ப்ரோமோ பென்சின் பார்த்தோம்னா அரைல் ஹேலைடு, ப்ரோமோ மீத்தேன் பார்த்தீங்கன்னா அல்கைல் ஹேலைடு. ஸோ அப்போ இதுதான் ஹைலி ரியாக்டிவாக இருக்கும், ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும், ரைட்டா? அரேஞ்ச் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இன் த இன்க்ரீஸிங் ஆர்டர் ஆஃப் தயர் அசிட்டிக் ஆசிட் ஸ்ட்ரென்த்து. ப்ரொப்பேன் ஒன் ஆல் 2, 4, 6 ட்ரை நைட்ரோஃபினால், அடுத்தது பார்த்தா 3 நைட்ரோஃபினால், 3.5 டை நைட்ரோஃபினால் ஃபினால், அடுத்து 4 மீத்தில் ஃபினால். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப், எலக்ட்ரான் ரிலீஸிங் குரூப்ன்ற இல்லையா. ஸோ எலக்ட்ரான் வித் ட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா அது என்ன இருக்கும், இன்க்ரீஸிங் ஆசிட் ஸ்ட்ரென்த்து. எலக்ட்ரான் வித்துட்றாங்க, எலக்ட்ரானை வாங்கிட்டு வரதெல்லாம் பார்த்தோன்னா என்னது ஆசிட் ஸ்டேட் சொல்லலாம். ஈஸியாக வச்சு ப்ளஸ் டொனேட் பண்ணிச்சுன்னா அது ஸ்ட்ராங் ஆசிட்டு, டொனேட் பண்ணாமல் தான் வீக் ஆசிட் சொல்லலாம் இல்லையா. ஸோ இப்போ எலக்ட்ரான் வித்துட்ராயிங் குரூப் இருந்ததுன்னா எலக்ட்ரானை வாங்கிட்டு வரும்போது வச்சு ப்ளஸ் ஈஸியாக வெளியே போயிடும் இல்லையா. அப்போ எலக்ட்ரான் வித்துட்ராயிங் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அது ஆசிட் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லலாம் இல்லையா. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இது எது சார் எலக்ட்ரான் வித்துட்ராயிங் குரூப் இருக்குன்னு பார்த்தோம்னா, நைட்ரோ குரூப் வந்து எலக்ட்ரான் வித்துட்ராயிங் குரூப் இல்லையா. இப்போ நம்பர் நோட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஹைலி ஆசிட் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது என்னென்னு பார்த்தா 2, 4, 6 ட்ரை நைட்ரோஃபினால். இது 2 நைட்ரோ குரூப்பு, 3 எலக்ட்ரான் வித் ட்ரைங் குரூப் இல்லையா. ஸோ அப்போ இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சரியா, இஸ் கிரேட்டர் தென். அடுத்து பார்த்தீங்கன்னா 3.5 டை நைட்ரோஃபினால், 3.5 டை நைட்ரோ, இது செகண்டு செகண்டு சரியா. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நைட்ரோஃபினால், 3 நைட்ரோஃபினால் இது தேர்டு, 3 நைட்ரோஃபினால். அதுக்கடுத்து 3.5 டை நைட்ரோ, சாரி 3 நைட்ரோஃபினால். அடுத்தது ஃபீனால், ஃபீனால் வந்து 4, 4th. அதுக்கடுத்து பார்த்தோன்னா 4 மெத்தில் ஃபீனால், 4 மெத்தில் ஃபீனால் 5th. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொப்பேன் 1 ஆல், ப்ரொப்பேன் 1 ஆல் இது 6th. ஸோ இதை ஆர்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 இஸ் கிரேட்டர் தென் 2 இஸ் கிரேட்டர் தென் 3 இஸ் கிரேட்டர் தென் 4 கிரேட்டர் தென் 5 கிரேட்டர் தென் 6 ரைட்டா, இந்த ஆர்டர் தான் சார் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஈத்தர் சார் போலார், ஈத்தர் சார் போலார் இன் நேச்சர். த டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈத்தர் இஸ் த வெக்டர், வெக்டர் சம் ஆஃப் 2 போலார் கார்பன் ஆக்சைடு பண். ஈத்தர் இஸே போலார் இன் நேச்சர், ஈஸியாக ஈத்தர் பார்த்தீங்கன்னா போலார் இன் நேச்சர், அதை ஈஸியாக செப்பரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. போலார் இன் நேச்சர் இந்த டைபோல் மூமெண்ட் ஆஃப் ஈத்தர் இஸ் த விக்டர் சம் 2 போலார் கார்பன் ஆக்சிஜன் பாண்டு, கார்பன் ஆக்சிஜன் மைனஸில் வரும், கார்பனுக்கு ப்ளஸில் வரும் இல்லையா, வித் சிக்னிஃபிகண்ட் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். இதில் இருக்குன்னா ஆக்சிஜன் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் அதை சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் த டைபோல் மூமெண்ட் ஆஃப் டைஎத்தில் ஈத்தர் 1.18 டிங்க டைபோல் மூமெண்ட். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஈத்தர்ஸ் ஆர் ஸ்லைட்லி ஹையர் தென் தட் ஆஃப் அல்கீன். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் ஈத்தர் ஸ்லைட்லி ஹையர் தென் தட் ஆஃப் அல்கீன். அல்கீனு கம்பேர் பண்ணும்போது ஈத்தருக்கு கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குதுங்கிறாங்க. அண்ட் லோயர் தென் தட் ஆஃப் ஆல்கால், ஆல்கால் கம்பேர் பண்ணும்போது பாயிலிங் பாயிண்ட் கம்மியாகவும், அல்கீனு கம்பேர் பண்ணும்போது பாயிலிங் பாயிண்ட் அதிகமாகவும் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கம்பேரபிள் மாசஸ் ஸோ இது பார்த்தோன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், காம்பவுண்டு மோலார் மாஸ் பாயிலிங் பாயிண்ட். ஸோ என் ஹெப்டேன் மோலார் மாஸ் பார்த்தோன்னா 100.21, பாயிலிங் பாயிண்ட் 371 கெல்வின். அட் 1 மீத்தாக்சி பென்டேன், அதே இதான் சரியா, 1 மீத்தாக்சி பென்டேன் 4, 5 1 மீத்தாக்சி பென்டேன் மோலார் மாஸு 102.7, அதே பாயிலிங் பாயிண்ட் 373 கெல்வின் தான். அடுத்து ஹெக்ஸியன் 1 ஆல் போட்டிங்க அப்படின்னா 102.16 430 கெல்வின். அதான் சொல்லி உனக்கு பாயிலிங் பாயிண்ட் அல்கீனை கம்பேர் பண்ணும் ஹையராகவும், ஆள்களை கம்பேர் பண்ணும் லோயராகவும் சொன்னோம்ல, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது அல்கீனு, ஐயத்தர், ஆள்கள் சரிதா. அதுக்கடுத்து பார்த்தோன்னா ஆக்சிஜன் ஆஃப் ஈத்தர் கேன் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டு வித் வாட்டர் அண்ட் அகேன்ஸ் தே ஆர் விசிபிள் வித் வாட்டர். ஆக்சிஜன் பார்த்தோன்னா ஆஃப் ஈத்தர் கேன் ஆல்சோ ஃபார்ம் ஹைட்ரஜன் பாண்டு, ஆக்சிஜன் ஈத்தரில் இருக்கிற ஆக்சிஜன் பார்த்தோம்னா ஹைட்ரஜன் பாண்டு ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. வித் வாட்டர் அண்ட் அகேன்ஸ் தே ஆர் மிசிபிள் வித் வாட்டர், அதேமாதிரி வாட்டரில் மிசிபிள் ஆகுங்கிறாங்க. ஈத்தர் டிசால்வ் வைட் ரேஞ்ச் ஆஃப் போலார் அண்ட் நான் போலார் சப்ஸ்டன்ஸு. ஸோ அதேமாதிரி ஈத்தர் பார்த்தோன்னா போலார் நான் போலார் சால்வன் கூட டிசால்வ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, தேங்க்யூ.